நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கல்விக்குரிய கலைமகளே, கலைகள் பலபல எமக்கருளே, செல்வம் கொழிக்கும் திருமகளே, சிறப்பாய் வாழ்ந்திட எமக்கருளே, வலிமைக்குரிய மலைமகளே, வளமுற திருவருள் புரிந்திடுவோம், தலையால் வணக்கம் புரிந்திடுவோம், தயவாய் காத்திட மூவருமே. ஒரு லட்சுமியை கொண்டு வர்றதே கஷ்டம், இத்தனை லட்சுமி கொண்டு வந்த ஸ்டார் விஜய்க்கு ஒரு பலத்த கைத்தட்டு நீங்க கொடுக்கலாம். தலைப்பு: பேசும் தெய்வம். விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் சற்று கீழே வந்தான். வந்தவுடன் மனிதன் கேட்டான், உன்னுடைய படைப்பில் எது உயர்வானது என்று கேட்டான். வந்திருக்கக்கூடிய கடவுள் கொஞ்சம் கூட யோசிக்காம சொன்னான், அண்ட சராசரங்கள் நிறைந்த இந்த பூலோகத்தில் கோடிக்கணக்கான பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஆனாலும் கூட இந்த பூமி சில சமயங்களில் தன்னுடைய நிலை தடுமாறுகின்றது. அந்த பூமியவே தடுமாறாமல் நிலைத்து வைப்பதற்காக நான் மலையை வைத்தேனே, என் படைப்பில் உயர்வானது மலை என்றான். உடனே வந்த மனிதன் கேட்டான், மலைதான் உன் படைப்பில் உயர்வானது என்று எழுதி கொள்ளலாமா என்றவுடன் கடவுள் ஒரு நிமிடம் யோசித்தான், அந்த மலையையே பிளந்து எரியக்கூடிய ஒளியாகிய இரும்புதான் என் படைப்பில் உயர்ந்தது என்றான். மேலிருந்து ஒரு தேவதூதன் வந்து கேட்டான், இறைவா, உன்னுடைய படைப்பில் மலைதான் உயர்ந்தது என்றாய், அதை பெயர் தெரியக்கூடிய ஒளிதான் பெரிது என்றாய், ஒளி என்று உறுதி செய்து கொள்ளலாமா என்றான். இல்லை இல்லை, அந்த ஒளியையே நிறமாறம் செய்து அதை கொஞ்சம் நெருப்பில் காட்டி வளைத்து நலிக்கக்கூடிய நெருப்பு தான் என் படைப்பில் உயர்ந்தது என்றான். உடனே பக்கத்தில் இருந்த மனிதன் கேட்டான், மலை பெரிதா, ஒளி பெரிதா, ஒளியினுடைய உருமாற்றம் செய்யக்கூடிய நெருப்பு பெரிதா என்று கேட்டான். கடவுள் சொன்னான், இல்லை இல்லை, அந்த நெருப்பையே அணைக்கக்கூடிய நீர்தான் பெரிது என்றான். நெருப்பா, நீரா, உளியா, மலையா என்று பட்டியல் போடு என்றான். இல்லை இல்லை, அந்த நீரையே கிளர்த்து எரியக்கூடிய காற்றுதான் என் படைப்பில் உயர்ந்தது என்றான். தேவதூதன் அழுதுகொண்டே சொன்னான், நீ இப்படி பட்டியல் போடுகின்றாய், உறுதியாக இறுதியாக சொல் என்றான். அவன் சொன்னான், நான் பூமி அசையாமல் இருப்பதற்கு மலையை படித்தேன், மலையை உடைத்தெறிய ஒளியை படித்தேன், ஒளியை உருமாற்றுவதற்கு நெருப்பை படித்தேன், நெருப்பை அணைப்பதற்கு நீரை படைத்தேன், நீரையே கிளர்த்தெறிவதற்கு காற்றை படைத்தேன். இந்த ஐந்து காட்டிலும் என்னுடைய படைப்பில் எது தெரியுமா உயர்ந்தது? இடதுகைக்கு தெரியாமல் வலதுகைக்கு குறித்து இப்போதும் சொல்கின்றேன், எப்போதும் சொல்கின்றேன், தன்னலத்தின் நிழல் கூடப்படாமல் பிறருக்காக வாழக்கூடிய ஈரமுள்ள இதயமான அம்மா என்கின்ற தாய்தான் என்னுடைய படைப்பில் உயர்ந்தது என்று கடவுள் சத்தியத்திற்கு சாட்சியம் சொன்னார். கடவுளே இப்படி சொல்லிவிட்டானே என்று நிமிர்ந்து பார்த்தபோது தமிழகத்திலே ஒரு புதுக்கவிஞன் சொன்ன வார்த்தையை பதிவு செய்து என் பேச்சை மீண்டும் தொடங்குகிறேன். தாயே பஞ்சபூத சேர்க்கை என்றான். தாயே பஞ்சபூத சேர்க்கை என்றான். எப்படி என்று கேள்வி கேட்டேன். அவன் சொன்ன ஒற்றை செய்தி எது தெரியுமா? பிறந்தவுடன் தன் கையையே தொட்டிலாக்கி, நாள் முழுவதும் நான் பேச தெரிந்த நாள் முதல் எனக்கு பேச்சு நின்று போகின்ற நாள் வரை தன் வயதை பொருட்படுத்தாமல் என்னை தாங்குகிறாள் அல்லவா, எனவே தாய்தான் நிலம் என்றான். இதைவிட அடுத்து சொன்னான், தன் உடம்பில் உள்ள அத்தனை சத்துக்களையும் ஒன்றாக்கி நான் நன்றாக வேண்டும் என்பதற்காக தன் முளைக்காம்பு பாலை தந்தாள் அல்லவா, எனவே அவளை நீர் என்பேன் என்றான். அடுத்து சொன்னான், இந்த மண்ணுலகில் மனிதனாக பிறந்த நான் மூச்சு விட வேண்டும் என்பதற்காக தன் சுவாசக்காற்றை இழுத்து இழுத்து விட்டு எனக்கு காற்றை தந்தாள் அல்லவா, எனவே அவளை காற்றென்றான். நிலமாக்கினான், நீராக்கினான், காற்றாக்கினான். அடுத்த வரி சொன்னான், அறியாமை இருட்டில் இருந்த என்னை அறிவு கண்ணை திறந்து இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காட்டியதால் எனக்கு அவள்தான் நெருப்பு என்றான். இதைவிட அடுத்த வார்த்தை சொன்னான், பூமியை எப்படி ஆகாயம் வட்டமிட்டு வட்டமிட்டு பார்த்து கொண்டிருக்கிறதோ, எந்த வயதிலும் என்னையே சதா சர்வகாலமும் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நீதான் என்னுடைய ஆகாயம் என்றான். பஞ்சபூத சேர்க்கையின் கலவையே தாய்தான் என்று அந்த புதுக்கவிஞன் சொன்னானே, அவன் இருக்கும் இடம் நோக்கி தொழுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அற்புதமாக வாலி சொன்னார். அந்த வைர வரிகளை நான் நினைத்து பார்க்கின்றேன். அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காமல் உயர்வில்லையே, நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாய் என்று வேறில்லையே. இந்த தொலைக்காட்சியில் பார்த்துக்கு கொண்டிருக்கவங்க பெருமாளுடைய பரம பக்தர், திடீர்னு உங்காத்துக்கு கார்த்தால பெருமாள் சங்கோட சக்கரத்தோடு வந்து புளியோதரை சாப்பிட்டா நீங்கள் ஒத்துப்பேலா?
சிவபெருமானுடைய பரம பக்தர்கள் சடைமுடியோட கங்கையோட பாம்பு கொழுத்தோட அந்த உடுக்கையை அடிச்சுட்டு வந்தா நீங்க ஒத்துப்பேளா? ஆனால் ஒன்றே ஒன்று, விண்ணுலகத்தில் இறைவன் யோசித்தான், இறைவன் என்பவன் எல்லா இடங்களிலும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் எழும்பும் சதையும் நரம்பும் கொண்டதல்ல, அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் குழைந்து ஒரு பொருளை உருவாக்கி ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் ஒரு தெய்வத்தை அனுப்பினானே, அதுதான் பேசும் தெய்வமாகிய நம்மை பெற்ற தாய். நண்பர்களே, இப்படி போனா புராணத்திலேருந்து முதல்ல சொல்லணும். 63 நாயன்மார்களை பற்றி பக்தி சுவை சொட்ட சொட்ட எழுதிய எங்களுடைய சேக்கிழார் புராணத்தை படித்து பார்த்தேன். இதுவரைக்கும் பொதுவாகவே ஆன்மீக மேடைகளில் சொல்லப்பட்ட விஷயமாக இல்லாமல் புதுமையாக சொல்ல வேண்டும் என்கின்ற ஆய்வு நோக்கோடு பார்த்தபோது ஒரு அற்புதமான நாயனார் என் கண்ணுக்கு தென்பட்டார். அவர் பேர் திருநீல நக்கர் என்று பெயர். காவிரி நாட்டில் மறையவர் குலத்தில் தோன்றியவர் திருநீல நக்கர். நடந்த செய்தி வரலாற்று உண்மை, சேக்கிழார் பெருமானால் வியப்போடு எழுதப்பட்ட நாயனார். திருநீல நக்கர் காவிரி நாடு, அங்க சோலைகள் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மறையவர் குலத்தில் பிறந்தவர். அவருக்கு எப்போதுமே சிவன்தான் தன்னுடைய தெய்வமாக வழிபடக்கூடியவர். ஆகம முறைப்படி தினந்தோறும் பூஜைகளை செய்யக்கூடியவர். ஆகம முறைப்படி பூஜைகளையெல்லாம் முடித்தார். அவருடைய மனசு கொஞ்சம் சஞ்சலப்பட்டது. நேரடியாக அயவந்தி என்கின்ற ஊரில் இருக்கக்கூடிய, அயவந்தியிலே இருக்கக்கூடிய சிவபெருமானை காண்பதற்காக மனைவியோடு புறப்பட்டார். இங்கே தான் நீங்கள் இப்போ உற்று கவனிக்கணும். திருக்கோவிலுக்கு திருமணத்திற்கு பின்பு போகக்கூடிய ஆடவர்கள் துணைவியாரோடு தான் போக வேண்டும் என்று பெரிய புராணம் நமக்கு கற்றுத்தருகிறது. பிள்ளைகளோடு தான் போகணும். ஏன்னா குடும்பமே கோவிலாக இருக்கணும்னு ஆசைப்பட்டவர் சேர்க்கிறார். இதை படிக்கும்போது ஏன்னா அங்கே நீங்கள் கோவிலுக்கு போனால் சிவபெருமானே எப்படிறா இருக்கார்னா, பார்வதியோடு இருக்கார், முருகன் விநாயகரோடு இருக்கார். அப்போ என்னென்னா அவர் கோவிலை குடும்பமாக மாற்றுறார், நாம் குடும்பத்தை கோவிலாக மாற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் சேர்க்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். திருநீல நக்கர் என்ன பண்றார், தன் மனைவியை கூட்டிட்டு நேரா அயவந்திபுரத்திலே இருக்கக்கூடிய சிவபெருமானை சந்திப்பதற்காக அங்க போறார். எப்போதுமே தெரியும், திருக்கோவிலுக்குள் போன உடனே நம்ம என்ன சொல்லுவோம், அவாளுக்கு தெரிந்த மந்திரத்தை சொல்லுவோம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. அவர் ஐந்தெழுத்து மந்திரச்சை நமச்சிவாய வாழ்க என்பதை கண்களை மூடிக்கொண்டு சொல்ல தொடங்கினார். நடந்த உண்மை, பக்கத்திலே இருக்கக்கூடிய துணைவியார் எம்பெருமானை பார்த்து கொண்டிருக்கிறார். எம்பெருமானுடைய திருமேனி, எம்பெருமான் யார், அம்மையே அப்பா, ஒப்பிலா மணியே, அன்பின் விளைந்த ஆரம்பதே, எல்லாருக்கும் அம்மா அப்பாவா. அவனுடைய திருமேனி மேலே ஒரு சிலந்தி உக்காந்துடுத்து. கொஞ்சம் கூட இவ அடுத்த கணம் கொஞ்சமும் யோசிக்கவில்லை, தன்னுடைய வாயால் அந்த சிலந்தியை ஊதிட்டான். இவன் மனித பிறவி, எம்பெருமான் யார், உலகத்திற்கே பரம்பொருள். அவன் ஊதின இடத்துல இந்த துணைவியாருடைய வாயில் எச்சே ரெண்டு சொட்டு பட்டுருது. இந்த விழிகளை துறந்த திருநீல நக்கர் என்ன பண்ணார், உலகத்தின் பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருமேனியில் சராசரி பெண்ணாகிய உன்னுடைய உமிழ்நீர் பட்டுவிட்டதே, இது முறையற்ற செயல், இது தர்மமற்ற செயல், இனிமேல் உன்னோடு வாழ்வது முறையன்று தர்மமன்றுன்னு சொல்லி அவரை வெளுத்து ஒதுக்கி இவர் ஆத்துக்கு புறப்பட்டுட்டார். எப்போதுமே இன்பம் வரும்போது புருஷன் கூடவே இருப்பான், துன்பம்னா அவன் நடுக்காலத்திலே விட்டுட்டு போவான். இது நான் சொல்லலை, சேக்கிழார் சொல்லியிருக்கார். நீங்கள் கேட்குறவா இருந்தால் ஜென்ஸு சேக்கிலார்த்த கேளுங்க. சொல்லிட்டு நேராக ஆற்றுக்கு போயிட்டார். இரவு கண்மூடி தூங்க போகிறார். இப்போ தான் நான் சைக்காலஜிக்கலாக படிக்க ஆரம்பித்தேன் பெரிய புராணத்தை. 3-4 நாள் எனக்கு ஆச்சரியப்பட்டு போனேன். பல நாயனாருடைய கனவில் சிவபெருமான் வந்திருக்கார். எப்படின்னார், கண்ணப்ப நாயனார் கண் கொடுக்கும்போது குடுமித்தேவர் வந்து அங்கே சிவகோசிரியார் பூஜை செய்தார்ல, அவர் அப்போ சொன்னார்ல, யாரையோ ஒருத்தரை திட்டிய அவருடைய எண்ணமெல்லாம் என்னை பற்றியது, அவருடைய சொல்லெல்லாம் என்னை பற்றியது, அவருடைய செயலெல்லாம் என்னை பற்றியதுன்னு போய் கனவுல சொன்னார். அங்கே ஒன்று,
நம்ம சென்னையிலேருந்து பக்கத்தில் திருநின்ற ஊரில் பூசலார் உள்ளத்தில் கோயில் கட்டினார்ல, கும்பாபிஷேகத்துக்கு போய் கூப்பிட்டார்ல, அப்போ சென்னைக்கு பக்கத்தில் இருக்க காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பல்லவ மன்னன் மிகப்பெரிய கோயில் கட்டினானே, அதுக்கு வரலன்னு இதுக்கு போகும்போது அவர் சொன்னார், இல்லைப்பா என்னுடைய அன்பன் உள்ளத்தால் கோயில் கட்டியிருக்கிறான், அதோடைய குடமுடுக்கு போகுதுன்னு கனவுல பேசினான். இப்போ மூன்றாவதாக கனவில் திருநீல நக்கருக்கு போய் எம்பெருமானே வந்து சொல்கிறான், நீ யாரையோ ஒருத்தரை வெறுத்து ஒதுக்கலமா, உன்னுடைய மனைவியை நீ கோயிலில் விட்டுட்டு வந்துட்ட, ஒன்னே ஒன்னு, நீனாவது என் மேலதான் பக்தி வச்ச, விடிய மூடி கும்பிட்ட, அவ ஏன் தெரியுமா என் மேல சிலந்தி உக்காந்தோன்னு அப்படி வாயால ஊதினா, அவ என்னைய கடவுளா பார்க்கல, கருவுல சுமந்த குழந்தையா என்னைய பார்த்தா. ஒரு தாய்க்கு எப்படான்னா, குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவ தன்னலைய மறந்துடுவா, உமிழ்நீரை துப்பினா. அவளுடைய அந்த எச்சல் எனக்கு எவ்வளவு இதமா இருந்தது தெரியுமா. இன்னும் ஒண்ணு சொல்லட்டுமா, அவளுடைய உண்மையான பக்தி எப்படி தெரியுமா, என்னுடைய உச்சந்தலையிலேருந்து உள்ள கால் வரைக்கும் பாரு, அவ ஊதிய இடமெல்லாம் எவ்வளவு அழகா இருந்தது, மற்ற இடமெல்லாம் சிலந்தியால் சேதப்படுத்தப்பட்டு எப்படி கொப்பளமா இருக்குன்னு அப்படி ஒரு விஸ்வரூப காட்சி தந்தார் சிவபெருமான். திருநீல நக்கர் பயந்து போனார். அடுத்த வரி சொல்றார், அவர் செய்த செயல் தாயன்பின் மேலால் செய்யப்பட்டது. முடிச்சிட்டார். அப்ப எம்பெருமானையே கிடுகிடுக்க வைத்தது எது என்று கேட்டால் தாயன்பு. ஊசியில் நூல் கோக்கிற இடத்துக்கு பேர் காதுன்னு பேர். அந்த காதில் நூல் போனால் சட்டை கிழிசல் சரி செய்யும். இறைவன் உங்களுக்கு கொடுத்த காதில் நல்ல அறநூல்கள் போனால் உங்களுடைய மன கிழிசல்கள் சரி செய்யப்படும். அடுத்த தலைமுறைக்கு அதை சொல்லித்தாங்க. இப்போ நான் அப்படியே விஷயத்துக்குள்ளே வந்துடுறேன். கடந்த 10 ஆண்டுகளில் எழுதப்பட்ட மிகப்பெரிய சிறுகதை, இதை தமிழில் நமக்காக கொடுத்தவர் எஸ் ராமகிருஷ்ணன் ஒருத்தர் மொழிபெயர்த்திருக்கார். ஒரு மிகப்பெரிய கிராமம், அந்த கிராமத்தில் 325 வீடு இருக்குது. அந்த வீட்டில் பண்ணையார்னு ஒருத்தர் இருக்கார். உங்களுக்கு தெரியும் பண்ணையார்னால் எவ்வளோ வசதியாக இருப்பார்னு. 325 வீடு இருக்குது, அவா தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர். அப்படி அவர் பண்ணையார் கைத்தட்டினார்னா 10 கார் வந்து நிற்கும், எந்த காரில் போகணுன்னு அவர் தான் டிசைட் பண்ணணும். பண்ணையார் வீட்டம்மா சாப்பிடணும்னு நினச்சா தங்கத்தட்டு வெள்ளி ஸ்பூனில் சாப்பிட்லாம். இவ்வளவு வசதி படைத்த பண்ணையாருக்கு ஒரே ஒரு சங்கடம் மட்டும் இருக்குது. திருமணமாகி 12 ஆயும் அவருக்கு பிள்ளை பேர் இல்லை. பிறகு கடவுள்கிட்ட வடம் இருந்து குழந்தை பாக்கியம் கிடைச்சது, குழந்தை பிறந்துடுத்து. நான் இப்படியே நிறுத்துறேங்க. குழந்தைக்கு 2 வயசாகிடுது. அந்த குழந்தை என்னைய மாதிரி போல, 5 வயசு வரைக்கும் நான்லாம் எங்கள் அம்மாட்ட தாய்ப்பால் குடிச்சிருக்கேன், அதனால தான் புஷ்டியாக இருந்திருக்கேன். அந்த குழந்தைய தாயினுடைய தொட்டிலில் அவள் போட்டிருந்தாள். தாய் தொட்டில்னா என்னென்னா, புடவேலை தொட்டில் கட்டி போடுறது. நிறைய பேருக்கு தெரியாது, அடுத்த சமூகத்துக்கு சொல்கிறேன், இந்த தொட்டில் கட்டுற பழக்கத்தை விட்டுறாதீங்க. ஏன் தெரியுமா, தாயினுடைய வாச பரிசம் அதில் இருக்குங்கிறதுனால தான் தாயினுடைய புடவேலை தமிழ் சமூகம் தான் உலகத்துக்கு தொட்டில் கட்டி போட்டது. அந்த தொட்டிலில் குழந்தைய போட்டுட்டு இவ இருக்கா. வீட்டில் பல பணியாள்கள் இருக்காங்க, கோடி கோடியாக இருக்குது. ஆனால் அந்த ஊரில் ஒரே ஒரு சங்கடம் என்னென்னா, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. தண்ணி வேணும்னா பணியாள்கள் யாரும் போகக்கூடாது. யார் அந்த குடும்பத்துக்கு எஜமானியோ அவ தான் குடத்தை எடுத்துகிட்டு போய் தண்ணி எடுக்கணும். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு சங்கர் மணிரத்னம் படம் மாதிரி இதை பாருங்கள். இவ குடத்தை எடுத்துகிட்டு 3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகிறா, அப்படியே பல பலன்னு தண்ணி எடுக்கிறா. தாயினுடைய புடவையில் கட்டப்பட்ட தொட்டிலில் குழந்தை படுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு நல்ல பாம்பு வீட்டுக்குள்ளே வந்து குழந்தையை கொத்திடுச்சு. நுரை ததும்பி அந்த குழந்தை உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கிறது. யமதர்மன் உயிரை எடுத்து கொண்டு வேகமாக ஓடுகின்றான். இவ குடத்தை எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே வரா, குழந்தையினுடைய அப்படியே நுரை ததும்பி உயிர் போயிடுத்துங்கிறத செய்தியை கேட்டோன்னா குடத்தில் கீழே போட்டு அம்மான்னு ஒரு சத்தம் கொடுக்குறான். எய்த்த விட்டு தோழி ஓடி வர்றா, ஏன் அழற, இப்போ தான் உன் குழந்தைகளுடைய உயிரை எடுத்துட்டு யமதர்மன் ஓடுறான், சீக்கிரம் போய் மீட்டுண்டு வாங்குறான். கதை தொடங்கிறது நேராக இந்த தாய் ஓடத் தொடங்கினான். ஓடத் தொடங்கின 20வது அடியில் கற்றாழை செடின்னு ஒன்று கைத்தட்டி கூப்பிட்டது. எங்கே போகிறேன்னா, என் குழந்தைகளுடைய உயிர் தேடி போகிறேன். உன் குழந்தைகளுடைய உயிர் எங்கே இருக்கணும்னு நான் சொல்லணும்னு நினச்சா என்னையை உன் குழந்தையாக பாவித்து ஒரு 5 நிமிஷம் கட்டி அழுங்கிறா. அந்த தாய் கட்டி அழத் தொடங்குகிறாள். கதை மேலே மேலே தொடங்குகிறது. இந்த உடம்புல எல்லாம் குண்டூசி குத்தினா எப்படி சின்ன கொப்பளம் கொப்பளமாக வருமோ, அதுபோல் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே குருதி பெருக்கெடுக்கிறது. இங்கேருந்து 3வது கிலோமீட்டரில் உன் குழந்தைகளுடைய உயிர் இருக்குன்னா கேட்ட மாத்திரத்திலே ஓடத் தொடங்கினான். அடுத்த 1 கிலோமீட்டர் போயிட்டா எப்படி போகணும்னு தெரியல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் டிவி.
அடுத்த ஒரு கிலோமீட்டர் போயிட்டா எப்படி போகணும்னு தெரியல. ஒரு கிணறு கைத்தட்டி அந்த தாயை கூப்பிடுறது. இப்படி தான் அந்த கதை மேலே மேலே போகிறது. எங்கே போகிற குழந்தையுடைய உயிர் தேடி? அது இருக்கக்கூடிய இடம் எனக்கு தெரியும், ஆனால் ஒன்று, நான் இருக்கிற வரைக்கும் மனிதன் என்னை பயன்படுத்தினா, நான் இப்போ இல்லை வற்றி போயிட்டேன்னு யாரும் பயன்படுத்துறதில்ல, உன் கண்ணீரால் என்னையே நிரப்புங்கிறான். தாய் அழத் தொடங்கினா அந்த கண்ணீர் பற்ற உடனே ஊற்று பெருக்கெடுத்து கிணறு நிரம்பிடுத்து. இங்கேருந்து அடுத்த ஒரு கிலோமீட்டரில் உன் குழந்தைகளுடைய உயிர் இருக்குன்னா சொன்ன மாத்திரத்தில் செவியில் கேட்டோன்னே ஓடத் தொடங்கினான். அடுத்த ஒரு கிலோமீட்டர் போயிட்டான், வலது பக்கமாக இடது பக்கமானு தெரியல, அப்படியே தவிச்சு நிற்கிறான். வானத்தில் வட்டமிட்ட கழுகு கீழே வருது. எங்கே போகிற குழந்தைகளுடைய உயிர்? நான் சொல்கிறேன், ஆனால் உன் ரெண்டு விழிகளையும் எனக்கு கொடுத்துருங்கிறது. கொஞ்சம் கூட தாய் சலனப்படாமல், தன்னலத்தின் நிழல்படாத அன்பு பண்பு நேசம் பாசம் அனைத்தினுடைய மொத்த உருவமாக இருக்கக்கூடிய தாய் ஒரு கணப்பொழுது கூட யோசிக்காமல் தன்னுடைய அற்புதமான ரெண்டு விழிகளை எடுத்து கழுகுக்கு கொடுத்துட்டா. இங்கேருந்து அடுத்த 10வது அடியில் ஒரு மலர் தோட்டம் இருக்குது, அங்கே தான் உன் குழந்தை இருக்குது போன்னா. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த தோட்டத்துக்குள்ளே போனால் பொதுவாக மனுஷனுக்கு அறிவு நிலை உணர்ச்சி நிலைன்னு இருக்குது. உணர்ச்சி நிலையில் இருக்கும்போது அறிவு வேலை செய்யாது. இப்போ தாய் உடம்பு முழுக்க குருதி விழிகளை இழந்து விட்டால் விழிகளினுடைய ஓரத்தில் நீ இப்போது அந்த மலர் தோட்டத்திற்கு அருகிலே சென்று உள்ளே நுழைவதற்காக நுழைவாயிலில் போகின்றாய். யமதர்மன் அப்படியே கையை போடுறான், அப்படியே போட்டு நிறுத்தி நோயன்றி மாதிரி நிறுத்தி ஒரே ஒரு வார்த்தை கேட்குறான், எங்கே போகிற? என் குழந்தையினுடைய உயிர் தேடி. உள்ள 1000 மலர்கள் இருக்குது, ஒவ்வொரு மலருக்குள்ளேயும் ஒவ்வொரு உயிர் இருக்குது. ஏதேனும் ஒரு மலரில் தான் உன் குழந்தைகளுடைய உயிர் இருக்குது. நீ அதை சரியாக பிரித்து அது உன் குழந்தைன்னா நீ கூட்டிகிட்டு போகலான்னா. கொஞ்சம் கூட சலனப்படாத தாய் அந்த மலர் தோட்டத்திற்குள் உள்ளே போனால் 6வது வரிசையில் இருக்கக்கூடிய 7வது மலரை பறித்தால் 2 வரிசை இது குழந்தை அப்படியே தோன்றி அம்மா என்று கட்டி கொண்டது. இன்னும் அந்த கதை முடியலை. யமதர்மன் திருப்பி அந்த அம்மாட்ட சொன்னால், நான் உலகத்தில் யாருக்கும் பாரபட்சம் காட்ட மாட்டேன், 1000 மலர்களுக்கு மத்தியில் உன் விழிகளையும் இழந்துட்டேன், இதுதான் உன் பிள்ளைன்னு எப்படி தெரியும்னா. ஒற்றை வரியில் கதையை முடித்தான் கதையாசிரியர். ஒரு தாய்க்கு குழந்தையினுடைய வாசம் தெரியவில்லை என்றால் இந்த உலகத்தில் யாருக்கு தெரிய போகின்றது என்று சொல்லி முடித்தானே. அந்த ஒப்பற்ற தாயினுடைய திருவடிகளை சேவிப்பது தானே ஒவ்வொரு மகனுடைய கடமை. நிறைய பேர் சொல்கிறான், நான் எங்கள் அம்மாவுக்கு எப்படி தெரியுமோ தவசம் அப்படி பண்ணுவேன் அப்படின்பா. ஏண்டா இருக்கும்போது தூத்தம் கொடுக்காமல் இறந்ததுக்கப்புறம் நீ தவசம் பண்ணி என்னத்துக்கு யூஸ்? நான் எங்கள் அம்மா திதினா வருஷந்தோறும் கோதானம் பண்ணுறேன். அம்மா இருக்கும்போது நீ கவனிக்கலையே, நான் இப்பையும் உங்களை திருப்பி 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 அம்மாவுக்கு தவசம் பண்ணுறத பெருமையாக சில பேர் சொல்கிறீங்களே, அவளுக்கு ஸ்டார் விஜயில் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இறந்த பிறகும் அந்த தவசம் ஏதோ நீ அவளுக்கு செய்கிறதா நினைக்கிற, இல்லை உன்னுடைய வம்சம் நல்லா இருக்கணும்னா உன் குழந்தையுடைய குழந்தை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அப்போ கூட தன்னலத்தின் நிழல் படாத சுயநலம் இல்லாத உன் குழந்தையினுடைய வாழ்க்கையே உய்விப்பதற்காக செய்வப்படுவது தான் அந்த திதி. இதை நிறைய பேர் சொல்கிறதுக்கு அச்சப்படுறான். அதுவும் சில பேர், நான் சபரிமலைக்கெல்லாம் மாலை போட்டுட்டு இருக்கும்போது எப்போது பம்பேயில் போய் தர்ப்பணம் பண்ணுவேன். சில பேர் கேட்குறான், மாலை போட்டுன்னு இருக்கும்போது தர்ப்பணம் பண்ணலாமான்னு. ஏண்டா அவள் இல்லைன்னா நீ எங்கடா இருக்க, அப்புறம் எங்கடா மாலை? அந்த யோசனையே நிறையா பேருக்கு வரல, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் வேதத்தில் சொல்கிறது நிறைய, நான் தைரியமாக சொல்கிறேன், நிறைய பேர் மறைச்சிட்டான். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அப்பா உயிரோடு இருந்து அம்மா இறந்து போயிருந்தா, அப்பா உயிரோடு இருந்து அம்மா இறந்து போயிருந்தா, அம்மா திதி அன்னைக்கு அப்பா இறந்து போயிட்டு அம்மாவுக்கு தவசம் பண்ணிட்டு தான் அப்பாவுக்கே காரியம் பண்ணணும்னு வேதம் சொல்கிறது. இதை சொல்கிற பயப்படுறான். ஏன்னா நம்முடைய வேதத்தில் தாய்க்கு தான் சார் முதலிடம், ஏன்னா அவள் தான் சார் பேசும் தெய்வம். அதில் மாறுபட்ட கருத்தை எனக்கு கிடையாது.